கன்னியாகுமரியில் கிண்டல் செய்த ஆண் ஓட்டுநர்களை தட்டி கேட்ட பெண்ணை கம்பத்தில் கட்டி வைத்து ஒரு கும்பல் தாக்கி இருக்கிறது. கிண்டல் செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொடூரம் அம்பலமானது. எப்படி கிண்டல் செய்தவர்களை எதிர்த்து தட்டி கேட்ட பெண்ணை கம்பத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்த காட்சிகள் தான் இது. நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான கலா. கணவரை இழந்த கலா தனது 9 வயது மகளுடன் வசித்து வருகிறார். மார்த்தாண்டம் பகுதியில் தான் நடத்தி வரும் மசாஜ் சென்டருக்கு கலா தினமும் நடந்து செல்வது வழக்கம். நடந்து செல்லும் போது அந்த பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் அவரை கேலி கிண்டல் செய்துள்ளனர். சில நேரங்களில் பாலியல் சீண்டல்களிலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பயந்து போன கலா தனது பாதுகாப்பிற்காக மிளகாய் பொடியும் கத்தியையும் ஒரு பையில் போட்டு எப்போதும் கையில் வைத்துள்ளார். வியாழனன்று காலையில் வழக்கம் போல கலா தனது மசாஜ் சென்டருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரை கிண்டல் செய்து கையை பிடித்து இழுத்துள்ளனர். பொங்கி எழுந்த கலா தான் வைத்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வீசி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரை பாலியல் ரீதியாக சீண்டி உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர்களில் ஒரு சிலர் கலாவை பலவந்தமாக பிடித்து கை கால்களை துணியால் கட்டி மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி உள்ளனர். கலாவை மீட்கச் சென்றவர்களை அவர்கள் மிரட்டி அனுப்பியுள்ளனர். ஒரு மணி நேரத்திற்கு மேல் மின்கம்பத்திலேயே கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது சம்பந்தமான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின. சில இளைஞர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு அருமனை போலீசார் விரைந்து சென்றனர். மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கலாவை மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்தனர் போலீசார். விசாரணையின் போது கலா தனக்கு நேர்ந்த கொடுமைகளை போலீசாரிடம் விவரித்தார். அதைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 3 ஆட்டோ ஓட்டுநர்களை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மேல்புறத்தைச் சேர்ந்த சசி, வினோத், விஜயகாந்த் என்பது தெரிய வந்தது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர் பாகோடு பகுதியைச் சேர்ந்த திபின், அரவிந்த் ஆகியோரையும் போலீசார் தேடி வருகின்றனர். 5 பேர் மீதும் பெண்ணை தடுத்து நிறுத்தி தாக்கியது, தகாத வார்த்தை பேசுதல், அவமானப்படுத்துதல், மிரட்டல் விடுத்தல் என 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 8 தேதி பெண்கள் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் மறுநாள் ஒரு பெண்ணை மின்கம்பத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.